ஹாய், எல்லாரும் சந்தோஷமா அறிவியமா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் முக்கியமா மலேசியன் பீப்புளுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ் ரிச் ஸ்கின் கேர் அப்படின்ற ஒரு மலேசியன் ப்ராடக்ட் பத்தி தான் வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மிஸ் செவிஜா சான் அப்படின்ற அது அவங்களோட ஃபவுண்டர் அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங்காக ரொம்ப குயிக்காக மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு ப்ராடக்டாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னுக்கு எந்த எஃபெக்டும் தராத மாதிரி ரொம்ப ரொம்ப ஆர்கானிக் பேஸ் மெட்டீரியல்ஸால், அதுவும் ஹை குவாலிட்டி ஆர்கானிக் பேஸ் மெட்டீரியல்ஸால செய்யப்பட்டிருக்கனால நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் நம்ம ஸ்கினுக்கு வராது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்னேலேருந்து, பிம்பிள்ஸ்லேருந்து, டாக் ஸ்பாட்ஸ்லேருந்து, ஆஸ் வெல் ஆஸ் வந்து நம்மளுக்கு டாக் சர்க்கிள்ஸ் இருக்கும் இந்த விஷயத்துலேருந்து, ஆஸ் வெல் ஆஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நேச்சுரல் க்ளோ வரணும் அப்படின்னு நினைச்சோன்னா முக்கியமாக வந்து நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகணும், இந்த மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்க எல்லா ஃப்ளாஸுமே வந்து அதை கரெக்ட் பண்ணிடும். ஸோ ஆஸ் அ ஹோலாக வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றதை விட அது வந்து ஒரு மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமா எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் இல்லாம நேச்சுரல் வேல இருக்கு, அதாவது ஆர்கானிக் பேஸ்ட் ப்ராடக்டா இருக்கு. ஸோ நான் வந்து விட்டமின் சி ரிச் பார் சோப்பை வந்து ரீசெண்டாக ட்ரை பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு 1.5 weeks இருக்கும். ஸோ ட்ரை பண்ணதில் வந்து எனக்கு நல்ல சேஞ்ச் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு மாதிரி டல் ஸ்கின் இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரல் க்ளோவாக இருக்க மாதிரி நல்லாவே நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது. எஸ் ரிச் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து முக்கியமாக மூணு விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து விட்டமின் சி ரிச் பார் சோப். ஸோ இந்த சோப்பில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்லா ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சர் இருக்க கொடுக்கும். ஆஸ் வெல் ஆஸ் வந்து இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நம்பர் 2 வந்து லூமினஸ் டே க்ரீம். ஸோ இந்த லூமினஸ் டே க்ரீமில் வந்து எஸ்பிஎஃப் 45 இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது ஹார்ம்ஃபுல் சன்ரைஸ் வந்து வராமல் இது வந்து அதாவது நம்ம டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் 3rd one வந்து ரெஜூவினேட் நைட் க்ரீம். ஸோ இந்த நைட் க்ரீம் வந்து நம்ம ஸ்கினுக்கு மாய்ஸ்சரைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், நைட்டில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நம்ம ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மூணு ப்ராடக்ட்ஸாக நீங்கள் அட்லீஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணணும். அண்ட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நான் கீழே டேக் பண்ணியிருக்க பேஜஸ்ஸை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.